அனைவருக்கும் வணக்கம். சமாதி யோகம். மூலாதாரத்தின் மீதும் முதுகெலும்பின் கீழ் முனையிலும் ஒரு பலமான மேல்நோக்கிய இழுத்தலை உணர்வாய். சில வேளைகளில் முதுகெலும்பின் கீழ் முனையில் ஒரு கடுமையான நோவை உணர்வாய். உன்னிடத்தில் ஏதோ ஒரு பெரிய மாறுதல் சீக்கிரத்தில் உண்டாக போவதையும் நீ உணர்வாய். உன்னுடைய கனவில் நீ உன்னுடைய சரீரத்தை விட்டு வெளியே வருவதற்கு முயற்சி செய்வதை உணர்வாய். முதுகெலும்பின் முனையில் ஒரு பெரிய அழுத்துதலும் உனக்கு ஏற்படும். நீ கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்யும் போது உன்னுடைய சரீரத்தில் உள்ள இரண்டு ஜோதி பொருந்திய கயிறுகள் ஜோதிமயமான தாமரைகளால் இடம் விட்டு தொடுக்கப்பட்டு அக்கயிறுகள் இருதய குகையில் இத்தாமரைகளுள் ஒன்றில் அமைந்திருக்கும் உன்னுடைய இஷ்ட தேவதையின் உருவத்தின் மூலம் சொல்வதை நீ காண்பாய். உன்னுடைய தியானத்தை தொடர்ச்சியாக நடத்து. உன்னுடைய மூலாதாரமும் தலையின் உச்சியிலுள்ள ஓர் இடமும் இவ்வித கயிறுகளால் சேர்க்கப்படுவதை நீ உணர்வாய். உன்னுடைய சரீர அறிவை இழந்து விடுவதாக உனக்கு உணர்ச்சி உண்டாகும். பயப்படாமல் இரு. தைரியம் பொருந்தியவனாக இரு. நீ அபூர்வமான ஆத்ம அனுபவங்களை அடைவாய். உனக்கு உலகத்தின் தோற்றம் உண்டாகும். இப்பொழுது கண்களை திறக்காதே. நீ திரும்பவும் உன்னுடைய பழைய அறிவை அடைவாய். உன்னுடைய இருதயத்தில் தூய உணர்ச்சிகள் உண்டாகும். நீ ஒவ்வொரு பிராணியிடமும் அன்பு செலுத்த தொடங்குவாய். உலகம் முழுவதிலும் பரிசுத்த சைதன்யம் அல்லது தூய அறிவை அன்றி வேறொன்றும் இருப்பதாக நீ உணரமாட்டாய். எவ்விதம் பாத்திரங்கள் அதிலுள்ள பொருட்களை தாங்குகின்றனவோ அவ்விதம் மேஜைகள் நாற்காலிகள் மனிதர் பெண்டிர் இன்னும் மற்ற பொருட்கள் எல்லாம் இந்த சுத்த சைதன்யத்தை உடையவாக அல்லது தாங்குபவைகளாக காணப்படும். எல்லா பொருட்களும் இந்த சுத்த சைதன்யத்திலேயே உண்டு பண்ணப்பட்டிருப்பனவாக நீ உணர்வாய். இந்த அபூர்வமான அனுபவமானது உனக்கு பேரானந்தத்தை அளிக்கும். பகவான் எல்லா பொருட்களிலும் பரிசுத்த சைதன்யமாக லீலைகள் செய்து கொண்டிருக்கிறார் என நீ உணர்வாய். உனக்கு எல்லா பொருட்களிலும் இருந்த ஜடபாவம் அல்லது அசத்பாவம் உண்மையில் நழுவிவிடும். நீ சகா சாக்சாரத்தையும் பாவ சமாதியையும் அநாகத சக்கரத்தில் அடைவாய். சகஸ்டாரத்தில் நிர்விகல்ப சமாதியின் அனுபவம் உனக்கு உண்டாகும். முதலில் சுயநலமற்ற தொண்டு, கீர்த்தனம், ஜபம், இந்திரிய மனோகிரகங்கள், உபவாசம் அல்லது பட்டினி இருத்தல், யமம் நியமம் முதலியவைகளின் அபியாசம் என்னும் இவைகளின் மூலம் உன்னுடைய இருதயத்தை பரிசுத்தம் செய்து கொள். சமாதியை பற்றி வீண் கவலை எடுத்துக்கொள்ளாதே. இருதயமானது பரிசுத்தமாகிவிட்டால் சமாதி தானாகவே சித்திக்கும். உனக்கு சரீரம் இருக்கிறதென்னும் அறிவே இருக்காது. ஏதாவது உடலறிவு இருந்தாலும் கூட அது சம்ஸ்கார உருவமாகவே இருக்கும். ஒரு குடிகாரனுக்கு தன்னுடைய சரீரத்தில் துணி இருக்கிறது என்னும் பூரண அறிவு இல்லாத போனாலும் ஏதோ உடலில் ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது என்னும் உணர்ச்சி இருக்கக்கூடும். உனக்கும் உன் சரீரத்தினிடத்தில் அவ்வித உணர்ச்சி உண்டாகும். ஏதோ ஒரு தனி ஆடையோ அல்லது செருப்போ ஒட்டி கொண்டிருப்பதாக உணர்வாய். ஆத்மாவை பற்றியும் இன்னும் ஏனைய உயர்ந்த பொருட்களை பற்றியும் மகரிஷிகளுக்கு உண்டான அது அனுபவங்களும் தோற்றங்களும் ஸ்ருதிகளாலும் ஸ்மிருதிகளாலும் விதிக்கப்பட்ட கர்மங்களை இடைவிடாத ஊக்கத்துடன் செய்பவனும் சுயநலமற்றவனும் பரபிரம்மத்தை அறிய ஆவல் கொண்டவனுமான ஒரு சாதகனுக்கு தானாகவே உண்டாகும். ஒரு சாதகன் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் போது முதலில் வெளி உலகை மறந்து பிறகு சரீரத்தை மறைக்கிறான். நீ தியானம் செய்யும் போது மேலே கிளம்புவது போல ஒரு உணர்ச்சி உனக்கு உண்டாகுமானால் அது நீ சரீர அறிவுக்கு அப்பால் கடந்து விட்டதை குறிக்கிறது. நீ இவ்வித உணர்ச்சியை அனுபவிக்கும் போது ஒரு புதுமையான ஆனந்த உணர்ச்சியும் கூட உனக்கு உண்டாகும். ஆரம்பத்தில் இந்த மேலே கிளம்பும் உணர்ச்சியானது ஒரு நிமிஷ நேரம்தான் நீடித்திருக்கும். ஒரு நிமிஷத்திற்கு பிறகு நீ மறுபடியும் சாதாரண அறிவோடு கூடிய நிலைமைக்கு திரும்பி வந்து விட்டதாக உணர்வாய். உன்னுடைய தியானம் ஆழ்ந்த நிலைக்கு வரும்போது நீ சரீரத்தின் அறிவை இழந்து விடுவாய். சரீரமே இல்லை என்ற உணர்ச்சி உனக்கு உண்டாகும். உனக்கு அபாரமான ஆனந்த அனுபவம் உண்டாகும். அப்பொழுது மனோ வியாபாரம் இருக்கும். சிலருக்கு கால்களில் உணர்ச்சி இருக்காது. பிறகு முதுகெலும்பு, முதுகு, கைகள் என்னும் இவைகளிலும் உணர்வு நீங்கிவிடும். அவர்கள் இப்பாகங்களில் உணர்வை இழந்து விடும்போது தலையானது ஆகாயத்தில் தொங்குவது போல அவர்களுக்கு உணர்ச்சி உண்டாகும். மனமானது சரீரத்தில் நுழைவதற்கு முயலக்கூடும். நீ தியானம் செய்யும் போது விவரிக்க முடியாத ஒரு உயர்ந்த சாந்தியை அனுபவிப்பாய். ஆனால் நீ உண்மையான ஆத்ம அனுபவங்களையோ அல்லது உன்னுடைய தியானத்தின் லட்சியம் அல்லது குறிப்பிட்ட பொருளில் உன் மனத்தை ஒன்று சேர்ப்பதையோ அல்லது பூரணமான சரீர அறிவுக்கு மேற்கொண்டு செல்வதையோ அடைவதற்கு வெகு காலம் செல்லும். பொறுமையாக இரு. முயற்சி செய். நீ வெற்றி பெறுவாய். விடுதலை அடைந்த மகாத்மாக்களிடத்தில் சமஷ்டி ஞானம் நிரந்தரமாக இருக்கும். தியானத்தின் இடையூறுகள். ஒவ்வொரு சாதகனும் ஆத்ம மார்க்கத்தில் பல இடையூறுகளோடு போராட வேண்டி இருக்கிறது. புத்தர், உத்தாலகர்,
சிகித் வஜர் முதலிய பலர் பெரிய கஷ்டங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அதனால் நீ அதைரியம் அடைய தேவையில்லை. ஒருபோதும் நம்பிக்கையை இழக்காதே. அபஜயங்கள் வெற்றியை கொடுக்கும் படிகளாகி விடுகின்றன. நீ உன்னுடைய பலத்தையும் தைரியத்தையும் ஒன்று சேர்த்து ஆத்ம மார்க்கத்தில் இரட்டித்த ஊக்கத்தோடும் பலத்தோடும் மறுபடியும் பிரயாணம் செய்வாயாக. இப்பொழுது களைப்பாறு. நீ ஒரு ஜென்மத்தில் மாத்திரம் பூரண நிலையை அடைய முடியாது. பல ஜென்மங்களில் செய்யப்பெற்ற புண்ணிய கர்மங்களின் சேர்க்கையினால் உண்டானவர்களே பூர்ண நிலைமையடைந்த மகரிஷிகள். பகவான் கீதையில் ஆழ்ந்த முயற்சி செய்யும் யோகி பாபங்களிலிருந்து பரிசுத்தனாகி பல ஜென்மங்களில் செய்த முயற்சியினால் பூர்ண பக்குவமடைந்து பரகதியை அடைகிறான் என்று சொல்கிறார். சோம்பர் பேச்சுக்கள், வம்பளத்தல், பிறர் சம்பந்தமான விஷயங்களையும் வதந்திகளையும் கேட்பதில் ஆவல் என்னும் இவைகளை நீ அறவே விட்டுவிடுவாயாகில், பிறர் காரியங்களில் நீ வீணாக தலையிடாமல் இருப்பாயாகில், உனக்கு தியானம் செய்வதற்கு போதிய அவகாசம் இருக்கும். தியான காலத்தில் மனத்தை சாந்தமாக வைத்துக்கொள். தியான காலத்தில் உன்னுடைய மனத்தில் உலக எண்ணங்கள் நுழைவதற்கு முயற்சி செய்யுமாகில் அவைகளை தடுத்துவிடு. சத்தியத்தினிடம் உறுதியான பக்தியையுடையவனாய் இரு. உற்சாகத்தோடு இரு. உன்னுடைய சத்வகுணத்தை விருத்தி செய். நீ சாஸ்வதமான ஆனந்தத்தை அனுபவிக்க கூடும். சுற்றுப்புறங்கள் கெட்டவை அல்ல, ஆனால் உன்னுடைய மனம்தான் கெடுதலாய் இருக்கிறது. உன்னுடைய மனமானது ஒழுங்காக பயிற்சி செய்யப்படவில்லை. இந்த பயங்கரமான மனத்தோடு போர் தொடு. சுற்றுப்புறங்கள் கெடுதலாய் இருக்கின்றன என்று குறை கூறாதே, ஆனால் முதலில் உன்னுடைய சொந்த மனத்துக்கு விரோதமாக குறை கூறு. முதலில் உன்னுடைய மனத்தை பழக்கு. நீ பிரதிகூலமான சுற்றுப்புறங்களுக்கிடையில் ஏகாகிரத்தை அபியாசம் செய்தால் நீ பலம் பொருந்தியவனாக வளர்வாய். நீ உன்னுடைய மனோசக்தியை விரைவில் விருத்தி செய்வாய். நீ வைரம் பொருந்திய தோற்றத்தோடு கூடியவனாக ஆவாய். ஒவ்வொன்றிலும் நன்மையே பார். கெடுதலை நல்லதாக மாற்றிவிடு. இதுதான் உண்மையில் யோகம். இதுதான் ஒரு யோகியின் உண்மையான காரியம். நீ பொருட்களை அறிய வேண்டிய முறையில் அறிந்து கொள். மோகத்தால் ஏமாறாதே. மனோவிசாரமானது மோகத்தினால் பக்தியாக மதிக்கப்படுகிறது. நாம சங்கீர்த்தனம் செய்யும் போது ஆகாயத்தில் முரட்டுத்தனமாக தாண்டி குதிப்பதை தெய்வத்தினிடம் பரவசமடைந்து விட்டதாக எண்ணுகிறார்கள். அதிகமாக தாண்டுவதிலிருந்து உண்டான களைப்பினால் மூச்சையடைந்து கீழே விழுவதை பவசமாதி என்று சொல்கிறார்கள். இராஜச குணத்தால் உண்டான அமைதியின்மையும் அசைவையும் தெய்வா காரியங்கள் என்றும் கர்மயோகம் என்றும், தாமச குணமுள்ளவனை சத்வகுணமுள்ளவன் என்றும், வாதரோகத்தினால் முதுகிலுள்ள காற்றின் அசைவுகளை குண்டலியின் ஏற்றமாகவும் தந்திரத்தையும் ஆய்ந்த துக்கத்தையும் சமாதியாகவும், மனோராஜ்யம் அல்லது ஆகாயத்தில் கோட்டை கட்டுவதை தியானமாகவும், நிர்வாணம் அல்லது வஸ்திரம் இல்லாமல் இருப்பதை ஜீவன் முக்த நிலையாகவும் கருதுகிறார்கள். இவைகளை பகுத்தறிவினால் விசாரித்தறிந்து அறிவுள்ளவனாய் இரு. மனச்சோர்வு, சந்தேகம், பயம் முதலியவை ஒரு முதிர்ந்த மாணவருக்கு கூட இடையூறுகளை விளைவிப்பதில் பலம் பொருந்தியவைகளாக இருக்கின்றன. அவைகள் விசாரம், சச்சங்கம் என உபாயங்களால் நீக்கப்பெற வேண்டும். சில வேளைகளில் உனக்கு மனச்சோர்வினால் தொந்தரவு உண்டாகும். மனம் கலகம் செய்யும். இந்திரியங்கள் உன் காலை இழுக்கும். உனக்குள்ளே ஐந்திருக்கும் வாசனைகள் பெருக்கெடுத்து மனத்தில் தோன்றி உனக்கு தொல்லைகளை கொடுக்கும். இந்திரிய சம்பந்தமான எண்ணங்கள் மனத்தை அமைதியற்றதாக செய்து உன்னை அழுக்கி தாழ்த்துவிடும். தைரியமாய் இரு. உறுதியாக நில். தோன்றி மறையக்கூடிய வித அதிர்ச்சிகளை எதிர்த்து நில். மனத்தை அமைதியாக வைத்திரு. இந்த இடையூறுகளும் நீயும் ஒன்றென்பதாக எண்ணாதே. உன்னுடைய ஜபம், தியானம் என்னும் இவைகளின் காலத்தை அதிகரித்து கொண்டு போ. வைராகியத்தையும் விசாரத்தையும் பலப்படுத்து. பக்தியோடு தோத்திரம் செய். பாளையும் பழத்தையுமே சாப்பிடு. இவ்வித கஷ்டங்கள் எல்லாம் காற்றாக களைக்கப்பட்ட மேகங்களைப் போல் நீங்கிவிடும். எல்லா கஷ்டங்களும் நீங்கிய பிறகு நீ பெருமையோடு விளங்குவாய். இவ்வினையின் முன்னேற்றமானது உனக்கு நன்றாய் புலப்படும். அப்பொழுது மனம், வாக்கு, செய்கைகள் என்னும் இவைகளில் மாறுதல் இருக்கும். ஆத்ம சாட்சாரம் என்னும் பாதையில் சந்தேகம் அல்லது நிச்சய புத்தி அற்றிருப்பது பெரிய தடையாக இருக்கிறது. அது தேர்ச்சியை தடுத்து விடுகிறது. இது சத்சங்கம், மத சம்பந்தமான நூல்களை கற்பது, விசாரம் முதலியவைகளால் போக்கடிக்கப்பட வேண்டும். அது சாதகனை வழியிலிருந்து கடத்துவதற்காக தன்னுடைய தலையை அடிக்கடி தூக்கி கொள்ளும். அது உறுதியான கருத்தாலும், விசாரத்தை ஆதாரமாக கொண்டு அசைக்க முடியாத நம்பிக்கை அல்லது விசுவாசத்தாலும் மறுபடியும் எழுந்திராதபடி கொல்லப்பட வேண்டும். சந்தேகம் என்பது உனக்கு பெரிய பகைவன். மனத்தின் அமைதியற்ற நிலைமைக்கு சந்தேகம்தான் காரணம். விசாரத்தாலும் ஞானத்தாலும் எல்லா சந்தேகங்களையும் அழித்துவிடு. ஒரு பலமற்ற மாணவன் ஏககிரத்தில் பலம் பொருந்தியவனாக இருந்த போதிலும் அவன் சோம்பலால் ஜெயிக்கப்படுகிறான்.
இந்த புத்தகத்தின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். இதுபோல பொக்கிசமான ஆயிரக்கணக்கான நூல்களை PDF வடிவில் இலவசமாக தரவிறக்கம் செய்யவும், புத்தகங்களை ஆடியோ வடிவில் இடைவெளியின்றி முழுமையாக கேட்கவும் தமிழ் நூலகம் .com-இல் இன்றே இணைந்திடுங்கள். அரிய தகவல்களை எளிமையாக தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் தமிழ் நூலகம் .com.